ஸோ ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் டே 67 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சண்டையாக மாற்றின பிக் பாஸ் வந்து எதுவுமே கண்டென்ட் கேட்கலாம். பிக் பாஸே ஒரு கண்டென்ட் மாதிரி மாற்றிட்டாங்க எல்லாருமே. என்னென்னா அந்த காலேஜ் ஸோ அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாருமே கண்டென்ட்ஸ் எல்லாருமே போட்டியாளர்கள் எல்லாரையும் மாற்றி, ஸோ அவங்களுக்குள்ளே யார் யார் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நடந்தப்போ டே 66 நடந்தவங்க 67 பார்த்தீங்கன்னா விசித்ராக்கும் விஷ்ணு அவங்க ரெண்டு பேருமே ஒரு சண்டை உருவாகுது. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் ஆகுது, சண்டை ஆகுது. ஸோ விசித்ரா வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லேயுமே போய் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எது வந்துச்சுன்னா எனக்கு ஓட்டு போடுங்க. ஸோ அப்படி அவங்க ஓட் கேட்டுக்கிட்டு எல்லாருமே சப்போர்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் நிக்ஷனுக்குமே ஒரு ப்ராப்ளம் வருது. நிக்ஷன் வந்து ரிசல்ட்ஸ் பண்ண சொன்னதால் பண்ணலை அந்த டீமு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. பேசும்போதே ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நீ எதுக்கு வினிஷா பற்றி பேசுனா அப்படின்னு அவர் சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த சண்டை அப்படியே அர்ச்சனாக்கு திரும்புது. அர்ச்சனா தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ச்சனா வந்து ஒரு பொண்ணோட லைஃப் பொண்ணும் பரவாயில்லையா, நீ பாட்டு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது அந்த சண்டை அப்படியே திரும்புது. நீ என்ன சொல்கிற, நீ வா போ அப்படின்னு அர்ச்சனாவை வந்து நிக்ஷன் பயங்கரமாக பேசுகிறாரு. என்னன்னா நீ ஒன்று என்ன சொல்லி, ஸோ நிறைய விதமான இதில் பேசுகிறார் அவர். நீங்கள் ப்ரொமோட்ஸ் அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா இருந்தாலும் ஒரு பெண் ஒரு ஃபீமேல் அது அவங்க அப்படி பேசக்கூடாது, என்னன்னாலும் நீங்கள் பண்ணதை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அர்ச்சனா வந்து இந்த மாதிரி பேசுகிறது அவங்க நிறையா விதமான விதமாக பேசிட்டாங்க, நம்ம காமிச்சது இவ்வளோ தான். ஸோ அந்த அர்ச்சனா வந்து இருந்தாலும் போடா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இவங்க இவ்வளோ தூரம் பேசிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன சஜஷன். இன்னொரு இவ்வளோ தூரம் பேசிட்டு இவங்க தான் இங்கே கேங் பண்ணுறாங்க, நம்ம கேங் பண்ணல, நம்ம இண்டிவிஜுவலாக விளாட்றோம், இண்டிவிஜுவலாக விளாட்றவங்க இவங்க தான் கேங் பண்ணி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் சண்டை போடுறவங்க. அந்த சண்டை அப்படியே தினேஷுக்கு திரும்புது. தினேஷும் வந்து நீ கேங்க நாங்க, நீ டவுலத்தை விளாட்ற, நான் டவுலத்தை விளாட்றேன் அப்படின் மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. அது போக அங்கே இருக்கிற குரூப்புக்கே அவர் வந்து சொல்கிறாரு, நீ 5 வருஷம் முன்னாடி வெளியே போனதுக்கப்புறம் யார் இருக்கா 5 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அப்படி இருக்கலாம்னு சொல்லி நிக்ஷன் ரொம்பவுமே திமிராக பேசுகிறாரு. ஸோ நிக்ஷன் என்னதானாலும் அவர் கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கோபத்தில் பேச வேண்டியது இது ஒரு பப்ளிக்கோட ஒரு வியூ. ஸோ இது இப்படி பேசலாமான்னு, ஸோ இது ஒரு பப்ளிக்கான ஒரு கேம் ஷோ இது. ஸோ இதில் வந்து அவர் இப்படி பேசுகிறது வந்து யார் யார் தப்பாக எடுத்துப்பாங்க, யார் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்கவுங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதனால் இது வந்து அவருக்கு என்ன மாதிரி மாறுதுன்னு தெரியல. வீக்கெண்டில் இந்த வர வீக்கெண்ட் எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி மாறப்போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நிக்ஷனுக்கும் அர்ச்சனாக்கும் ஏற்கனவே சின்ன சின்ன சண்டைகளில் இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் சண்டையில் நிக்ஷன் வந்து டைரெக்டாகவே பூர்ணிமாவை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சண்டை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் மாறினதுக்கான ரீசனே அர்ச்சனாக்குமே அவங்களுக்குமே மாறின சண்டைனே. என்ன ரீசனில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வினுஷான்ற அவங்கள சொல்லி தான் இந்த சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நீ அதே ஏன் பேசுகிறனா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நிக்ஷன். அது வந்து நீ பேசுகிறேன் நான் ஞாபகம் தான் படுத்துறேன் இந்த மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே இருக்கு. நீங்கள் எதுக்கு நான் பர்சனலாக பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் பேசுகிறேன் நான் சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் யார் கையில் அப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு இதும் வந்து அவர் கொண்டு வர்றார் நிக்ஷன். சரி என்னதான் இருந்தாலும் நிக்ஷன் வந்து வச்சனை வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பப்ளிக்கான ஷோ, இவ்வளோ தூரம் அவர் பேசினது வந்து ரொம்பவுமே வந்து எல்லா சில பேர் நல்ல விதமாக எடுத்துப்பாங்க, சில பேர் கெட்ட விதமாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விம் லிக்யூட் டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்கில் பி டீம் தான் ஜெயிச்சிச்சு, அதாவது அந்த அர்ச்சனா. ஸோ அந்த டீம் தான் ஜெயிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு டேட்டில் இதான் நடந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் மணி போய் கேட்குறாரு, எப்படி எப்படி நீ பேசலாம், எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன், 5 வருஷம் இருக்காங்களா 3 வருஷம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப இதாக பேசுகிறார். கேட்டால் என்னோட பாடி லாங்குவேஜ் இப்படி தான், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படி, நான் வெளியே போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நிக்ஷன் பேசுகிறார். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நிக்ஷனை பற்றி தான் இருந்துச்சு இந்த பிக் பாஸே. ஸோ நிக்ஷன் என்ன ஆக போகிறாரு, நெக்ஸ்ட் டேயில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுமையாக பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோட நான் உங்கள் நாளை பார்க்குறேன் கைஸ். வந்து இருக்கேன் பாய் கைஸ். சில கண்டென்ட் கொஞ்சம் பேச முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸினால கொஞ்சம் ஷெடியூல் இல்லாததுனால நைட்டு மட்டும்தான் பிக் பாஸ் ரிவ்யூ போட முடியுது. ஸோ அதனால் நாளையிலேருந்து மேக்ஸிமம் வந்துடும், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் வந்துடும். ஸோ அதனால் தான் உங்களுக்கு தெரிஞ்சது கண்டென்ட் பேசணும்னு நான் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பேச ட்ரை பண்ணுறேன். பாய் கைஸ்.